ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் புரோட்டாவும் சால்னாவும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டைலிங் பார்ட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஹேர் ஸ்டைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பசங்களுக்கு இந்த டவுட் இருக்கும், நமக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ரொம்ப சுற்றி வளைக்காமல் டேரெக்டாக சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு பர்ஃபெக்டான ஹேர் கட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் ஷேப்பை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருந்தாலே போதும், அதுவே சூப்பரான ஹேர் கட் தான். ஃபேஸ் ஷேப்பில் வந்து ஒரு நாலு டைப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எந்த வகையான ஃபேஸ் ஷேப்பையுமே ஒரு பர்ஃபெக்ட் ஆங்கிளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள் தான். சைடில் கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஹேரோட லென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே போதும், ஒரு பர்ஃபெக்டான ஷேப்புக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து வந்துடும். இந்த ரெண்டு பிக்கை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எப்படி பர்ஃபெக்ட் ஷேப்புக்கு கொண்டு வரதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஃபோர் டைப் ஆஃப் ஃபேஸ் ஷேப் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணுறேன். அது என்னென்னா, ரவுண்ட், ஓவல், ஸ்கொயர், ட்ரையாங்கிள். இதில் யார் கொஞ்சம் அதிகமாக கேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு ரவுண்ட் ஷேப் தான். ஏன்னா அவங்க ஃபேஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கனால அது வந்து அவங்க ஓவல் ஷேப்புக்கு மாற்ற ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் முடிஞ்சளவு நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு மேலே ஹேரோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ரவுண்ட் ஷேப்பில் ஃபேஸ் இருக்கவங்க வந்து இந்த ஒட்டை முடி வெட்டுவாங்க, அந்த மாதிரி தயவு செஞ்சு வெட்டாங்க, நல்லாவே இருக்காது. அப்புறம் மித்த மூணு ஃபேஸ் ஷேப் பற்றி கேட்டிங்க அப்படின்னீங்களேன், அது மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்லா ஆல்ரெடி ஒரு நல்ல ஆங்கிளில் நல்ல ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சைடில் ட்ரிம் பண்ணிட்டு மேலே லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அது இன்னுமே ஒரு பர்ஃபெக்டான ஆங்கிளுக்கு வரும். ஸோ இந்த மூணு ஃபேஸ் ஷேப் வந்து எந்த ஹேர் ஸ்டைலாலும் ட்ரை பண்ணலாம், அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணுறதுக்கு அடுத்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹேர் டைப்பில் தான். இதுக்கு வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல, இருந்தாலுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சிலருக்கு வந்து கேர்லி ஹேர், சுருட்ட முடி இருக்கும், முடி சிலருக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், சிலருக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணுங்கள். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து ஹேர் ஜெல்லோ இல்லை ஹேர் ஸ்ப்ரேயோ போட்டு உங்கள் முடி நிற்க வச்சுக்கலாம். அப்புறம் எப்படி பர்ஃபெக்டான ஹேர் ஸ்டைலை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் கூகுளில் எக்கச்சக்க இமேஜஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதோட பிக்கை வந்து சேவ் பண்ணி அதை வந்து உங்கள் பார்பர் ஷாப்பில் போய் கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நீங்கள் சூஸ் பண்ணுற பார்பர் ஷாப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு நார்மலாக ஒரு நல்ல கடையில் போய் விட்டுங்க. நான் நல்ல கடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து காசு கூட இருக்கிற கடை கிடையாது. அது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிக்கு கொடுத்து இந்த இதில் இருக்க மாதிரி வெட்டுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வெட்ட தெரியணும். நான் நிறைய இடத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், சிலருக்கு வந்து அவ்வளோவா வெட்ட தெரியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி வெட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் கரெக்டாக பர்ஃபெக்டான கடையை தெரிஞ்சு வச்சுட்டு அதில் போய் ஹேர் ஸ்டைல் வந்து ஹேர் கட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வீட்டிலே டிசைட் பண்ணிவிட்டு போங்க என்ன ஹேர் ஸ்டைல் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போய் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு சடனாக சேஞ்ச் ஆகாதீங்க, அங்கே போய் முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா உங்களால் அப்போ வந்து டக்குன்னு வந்து யோசிக்க முடியாது. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பார்பர் ஷாப் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டயத்தை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கூட்டத்தப்போ போய் வெட்டினீங்க அப்படின்னு வைங்களேன், அவர் எப்பட்றா அவனை கழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் டக்கு டக்கு டக்குன்னு வெட்டுவார். ஸோ அதனால் ஒரு வீக் டேஸ் சூஸ் பண்ணி அதில் ஒரு ஈவினிங் போனீங்கன்னா கடையே ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி வெட்டுவார், அவர் கொஞ்சம் ஜாலியாக டென்ஷன் இல்லாமல் வெட்டுவார். நவ் லாஸ்ட் டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் இது தான். அது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கா, அதை யோசிக்காமல் நல்லா தைரியமாக ஹேர் கட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்களோ யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசித்துட்டு ஹேர் கட் பண்ணாமே விட்டுறாதீங்க. ஏன்னா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்தா நம்ம கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் கடைசி வரையும் அதே மாதிரி தான் இருப்போம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்சை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் பழைய ஹேர் ஸ்டைலில் 90s அதே ஹேர் ஸ்டைலே வெட்டிகிட்டே வராதிங்க. என்னோடய 12th ஃபோட்டோலாம் பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்கும், என்னோட இந்த மாதிரி கூட நான் ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தேன் அப்படின்னு. ஸோ என் ஃப்ரெண்டு தான் டே கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அப்போ லைட்டாக சஜஸ்ட் பண்ணேன். அப்போ மாற்ற ஆரம்பிச்சதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ பரவாயில்லையே நம்ம இந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கே உங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதனால் சேஞ்சை கொண்டு வரதுக்கு வந்து யோசிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு தயங்கி நின்றாதீங்க. ரெண்டு நாள் கிண்டல் பண்ணுவான், மூணு நாள் கிண்டல் பண்ணுவான், நாலாவது நாள் மச்சான் எங்கடா வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அதே கடைக்கு வந்து இவனுமே அதே ஹேர் ஸ்டைல் வந்து காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நோ வரிஸ், பிடிச்ச ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.